ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் தை அமாவாசை, அதாவது வருஷத்தில் வரக்கூடிய 12 அமாவாசைகளில் தை அமாவாசைக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருந்துகிட்ருக்கு இல்லையா, அந்த மாதிரி இந்த தை அமாவாசையை நம்ம வழிபடும் பொழுது தன வரவு கிடைக்குமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே உங்களுடைய ஜாதகத்தில் தனகாரகன் குரு பகவான் நல்ல ஸ்தானத்தில் அல்லது நல்ல அமைப்பில் அல்லது ஆட்சி பலம் உச்ச பலம் அப்படிங்கிற அமைப்பில் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக தன வரவு பெருகும் அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாகவே எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் தை அமாவாசைக்கும் தன வரவுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே உங்களுடைய மூதாதையர் வாழ்ந்து முடிந்த மூதாதையருடைய ஆசிகள் வந்து நமக்கு தை அமாவாசையில் அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிறது சாஸ்திரம் சொன்ன தத்ரூப விதி. பொதுவாகவே அமாவாசை திதிகளில் வந்து இறந்தவங்களுடைய ஆவி நம்ம வீட்டுக்கு வருவது அல்லது நம்மளுடைய பிரார்த்தனையை அருகிலிருந்து கேட்கக்கூடிய அமைப்பு, உங்களுடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் அந்த பிரார்த்தனையை ஓரளவு நிவர்த்தி செய்து கொடுக்க வேண்டிய சிறப்பு இதுவெல்லாம் இந்த அமாவாசை திதிக்கு இருந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரியான சிறப்புகள் அதிகபட்சமாக அமைவது அமாவாசை திதியில் தான். அப்போ அதாவது தை அமாவாசை திதியில், அப்போ தை அமாவாசை திதியில் தன வரவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு பிரார்த்தனையாக வச்சுக்கிறது அல்லது தன வரவுக்கு உண்டான விஷயங்களை நமக்கு தன சம்பந்தப்பட்ட வகையில் கடனே இல்லாமல் அல்லது கஷ்டமே இல்லாமல் வாழக்கூடிய தகுதியை எப்படி வளர்த்துக்கிறது, இந்த உலகில் தனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம வந்து ஓரளவு கௌரவமாக இருந்து கடன் பிரச்சனையில் நம்மளை எப்படி தற்காத்துக் கொள்வது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் பிரார்த்தனையாக தை அமாவாசை என்று வைக்கும் பொழுது உங்களுடைய பிரார்த்தனையை உங்களுடைய மூன்று வம்சத்திற்கு உண்டான மூதாதையர் வந்து கண்டிப்பாக அந்த பிரார்த்தனையை அவர்களும் சேர்ந்து பிரார்த்தனை வச்சுக்கிற மாதிரி அமைஞ்சு தன வரவும் பண வரவும் பெருகும், உங்களுடைய தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்களும் விலகும். நெஞ்சு கிணிய நேயர்களே, முடியாது என்று சொல்வது மூட நம்பிக்கை, முடியுமா என்று கேட்பது அவநம்பிக்கை, முடியும் என்று சொல்வதுதான் தன்னம்பிக்கை. எது எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.